MBBS கவர்மெண்ட் காலேஜ்ல ரொம்ப கம்மியான ஃபீஸ்ல படிக்க ஆசையா? வியட்நாம்ல உள்ள ஒன் ஆஃப் த டாப் யூனிவர்சிட்டி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல அட்மிஷன் நாங்க பண்ணி தரோம். அட்மிஷனுக்காக உடனே கால் பண்ணுங்க. விட்டுருக்கா, தெரியாம வந்துட்டேன் நான். இந்த படத்தை விமர்சனம் பண்ற அளவுக்கு எனக்கு மூளை கிடையாது, புத்தி கிடையாது, அறிவு கிடையாது. நல்ல அறிவு சார்ந்த மூளை இருக்கிறவங்கள இந்த படத்தை விமர்சனம் பண்ண சொல்லுங்க, அவங்களுக்கு பிடிக்கும். அது படம் என்ன பிடிக்கல? படமே பிடிக்கல. முதல்ல எவன் கொண்டான்னு தெரியல. கடைசி வரைக்கும் தூங்க வச்சிடறாங்க. ரொம்ப பெரிய தலைவலியாக இருக்குது. ஒரு ஒரே ஒரு கொலை, அந்த கொலை யார் பண்ணதுன்னு அப்படியே லைனாக கொண்டு போகிறான்ற பேரில் படுத்தி எடுத்துட்டானுங்க. முடியல. ரெண்டு மணி நேரம் படம் தான். ஆமாம், ரெண்டு மணி நேரம்லாம் இல்லைங்க, ஆறு மணி நேரங்க படம் இது. போய் உட்காந்து பாருங்கள், தெரியும். அதை தூங்க வச்சு உங்களுக்கு தாளாட்டெலாம் பாடி தான் அனுப்புவாங்க வெளில. ரொம்ப நான் கூட சரி ஓகே, இப்போ க்ரைம் த்ரில்லர்னால் நல்லா வருது, இப்போல்லாம் கூட போர் தொழிலெலாம் பார்த்து நல்லா எடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தாக்கா ரொம்ப அப்பா. ஒரு சில கான்செப்ட் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக, அந்த பேக் டோர் வழியாக வர்றது எல்லாம் நல்லா இருந்துச்சு, ஆனால் அதை கூட ரசிக்க முடியல நம்மளால. அந்த அளவுக்கு ரொம்ப லேக் படம், வேஸ்ட். ஆ, ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இல்லை. அது கிளைமேக்ஸில் காட்டுறாங்க, பட் ஸ்டார்டிங்கில் ரெண்டு மூணு ஹிண்ட் மாதிரி வருவாங்க. அதாவது அந்த படத்தில் ஒரு அஞ்சாறு பேர் வருவாங்க, ஒரு அஞ்சாறு கேரக்டர். இந்த அஞ்சாறு கேரக்டர் யாராக இருக்கும் நம்மளாம் யோசிக்கும் போது இதுவாக இருக்குமோ அப்படின்னா இருக்குமே தவிர, பட் அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் அதை கடைசியில் காட்டும் போது அந்த ஒரு சீன் இன்ட்ரெஸ்டிங், அதை கூட ரசிக்க முடியல. அந்தளவுக்கு லேகாக இருக்குது படம் உண்மையிலேயே. ரொம்ப இழுத்துட்டாங்களோன்னு தோணுது. தேவையில்லாத சீனில் நிறைய இருந்துச்சு, வேஸ்ட். பார்த்த ஞாபகம் இல்லையோ? அதெல்லாம் வேஸ்ட்டுங்க. அதெல்லாம் சும்மா இப்போ அந்த மாடலிங் வர போனால் சும்மா ஃபஸ்ட் ஒரு பாட்டு, அதெல்லாம் வேஸ்ட். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது படம். ஆமாம், விஎஃப்எக்ஸ்லாம் பண்ணியிருக்கிறாங்க ஸ்டார்டிங்கில். சரி, இந்த படத்துக்கு எதுக்கு விஎஃப்எக்ஸ்னு தெரியல, சும்மா வந்து கிராஃபிக்ஸ் காட்டுன்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் கூட வேஸ்ட், தேவையில்லை. இந்த படத்துக்கு அந்த அளவுலாம் ஒருத்தே கிடையாது. எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணாங்கன்னு தெரியல, வேஸ்ட். ஆமாம், அவர் ஆக்சுவலாக ரிட்டையர்டு டிடெக்டிவ் மாதிரி இருந்திருக்காரு. ஸோ இவரை திருப்பி அந்த கேஸ்குள்ளே விநாயக் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கொண்டு வந்து எப்படி இது பண்ணாமல், அவரு அவரோட ஆக்டிங் நல்லா தான் இருந்துச்சு, அவர் ப்ரெடிக்ட் பண்ண நல்லா தான் இருந்துச்சு. பட் அன்வான்ட் சீன்ஸ் தேவையில்லாமல் படத்தை ரொம்ப லென்த்தாக இழுத்துட்ட மாதிரி இருந்துச்சு. நல்ல இல்லை, இல்லைங்க, சத்தியமாக இல்லைங்க. அதாங்க பிரச்சனையே. அதெல்லாம் அடுத்த அடுத்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருந்தால் படம் நல்லாயிருக்கும். கடைசி காலவர் மொத்த பேர் தூங்கி எழுந்து வெளில வந்து கேட்குறாங்க, யாருங்க கடைசியாக கொண்டதுன்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி இருக்குது படம், ரொம்ப தலைவலியாக இருக்குது. இவ்வளோ ஃபேமிலி அடின் தான் அடுத்த ஷோ ஓடுமானே தெரியலங்க. நீங்கள் ஃபேமிலி அடின்னு போயிட்டீங்க, வேஸ்ட். சுமாராக தான் ப்ரோ, என்ன பிடிக்கல? ஃபுல்லாக படம் ஃபுல்லாக விஎஃப்எக்ஸாகவே இருக்குது, எதுவுமே நம்புற மாதிரி இல்லை. ஃபுல்லாக செயற்கையாக இருக்குது, அவ்வளோதான். ஸ்டோரி வைஸ் என்ன சொல்லுவாங்க? ஸ்டோரி வைஸ்லாம் அப்படிலாம் எதுவும் இல்லை. நான் கண்டுபிடிக்கிற சீன்ஸ்லாம் எப்படி இருக்குது? கண்டுபிடிக்கிற மாதிரிலாம் இல்லை ப்ரோ, அவங்களே எல்லாமே அவங்களே ஆட்டோமேட்டிக்காக சொல்லிடுறாங்க எல்லாமே. கடைசியில் கொலை பண்ணது யாருங்களாம் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு படம் பாதிக்கு மேலே தெரிஞ்சிருச்சு, அதை தான் கொலை பண்ணுவோம். ஆனால் சும்மா அப்படியே ஃபுல்லாக விஎஃப்எக்ஸாக இருக்கனால பார்க்க ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி இருக்குது. சிலது அவரு நல்லதாங்க. ரெண்டு சாங் இருக்கான, பிஜிஎம் நல்லா இருக்குது, ஒரே ஒரு பாட்டு நல்லா இருக்குது, ரெட்ரோ சாங் நல்லா இருக்குது. அவ்வளோலாம் பிடிக்காது. கொஞ்சம் இடையில ஒரு லைட்டாக கொஞ்சம் லேக் ஆகும், லைட்டாக கொஞ்சம் ப்ரெடிக்டபிளாக இருக்கும். லைட்டாக அந்தளவுக்கு இல்லை, லைட்டாக போர் அடிக்கும். லைட்டாக இடையில கொஞ்சம் ப்ரெடிக்டபுளாக தான் இருக்குது. அவர் ஆக்டிங் நல்லா தான் இருக்கும். அந்த அளவுக்கு தெரியல, ஜஸ்ட் 40 அந்த மாதிரி. நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு, பேக்ரவுண்ட் அது நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் சாங் இருக்கு. இது த்ரில்லர் மூவி, ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும். விட்டுருக்கடா, தெரியாமல் வந்துட்டேன் நான். இந்த படத்தை விமர்சனம் பண்ணுற அளவுக்கு எனக்கு மூளை கிடையாது, புத்தி கிடையாது, அறிவு கிடையாது. நல்ல அறிவு சார்ந்த மூளை இருக்கிறவங்கள இந்த படத்தை விமர்சனம் பண்ண சொல்லுங்கள், அவங்களுக்கு பிடிக்கும். சினிமோட்டோகிராஃபி, மியூசிக் ப்ளஸ், ஸ்க்ரீன் ப்ளே மைனஸ். அதை தான் தேடிட்டு இருந்தேன் படத்தில், கிடைக்கவே இல்லை கடைசி வரைக்கும். 45 நிமிஷத்துக்கு லாக் அடிச்சுது. இனிமேல்னாச்சும் நல்லா வருமானு பார்த்தா ஓரளவுக்கு நல்லா வரும்னு நினச்சேன். திருப்பி நான் லாக் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா சாக்பி சேர்த்து தலையில் தேய்ச்சி இதெல்லாம் வைக்க வயசான கேரக்டரா, மறு வச்சா இதுவும் மாறின மாதிரி அவர் அவரேஜ். அவர் அவர்கிட்ட இந்த மியூசிக்கையும் இந்த ஸ்க்ரீன் ப்ளேவும் கொடுத்து சரி பண்ண சொல்லியிருந்தால் சூப்பராக பேட்ச் ஒர்க் பண்ணி பக்கம் வெட்டு வந்துருப்பார் இந்த படத்தை. ஏன்னா விஜய் ஆண்டனி மேலே நல்ல நம்பிக்கை இருந்து சும்மா பண்ணியிருக்காங்க. எப்போவுமே பேண்ட் ஷர்ட்டை இன் பண்ணிக்கிட்டு அந்த பாக்ஸிங் உடம்போட அப்படி வரா மாதிரி அதே தான் பண்ணியிருக்காங்க. சொல்லிக்கிற மாதிரி இல்லை, அதான் சொல்கிறேன்னே எனக்கு அறிவில்லை இந்த படத்தை விமர்சனம் பண்ணுறதுக்கு.
ஃபஸ்ட்டில் கெஸ்ட் பண்ணுறதுனால ஒரு வேலையினால தேவையில்லாமல் அடுத்த முக்கவர் உக்காண்டனும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. போல போர் தொழில் மாதிரி இல்லை, அதுதான் இங்கே கஷ்டமாக இருந்தது, பிடிக்காது நம்மளுக்கே ஒரு மாதிரி இருந்தது. மேபி அறிவு சார்ந்தவங்கள்லாம் நிறைய பேர் வந்திருப்பாங்க, அவங்ககிட்ட கேளுங்க சொல்லுவாங்க. சினிமா அந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன் நிறைய வந்திருக்காங்க. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்பது போல் அவர்கள் இதை வேறு விதமாக பார்த்திருக்கலாம். ஒருவேளை நல்ல படங்களை அவதூறாக சொல்வது தான் புத்திசாலிதனம் என்றால், சில நல்லா இல்லாத படங்களை ஓ இந்த மாதிரி இருக்கிறது என்பது சொல்வதும் பெரிய விதமாக பார்க்கிறார்கள் எல்லாரையும். அதேமாரி பார்த்துக்கொண்டு அறிவாளிகளை சென்று சொல்கிறேன், நான் நடுத்தர மக்கள், பாமர மனிதன், அதனால் எனக்கு இந்த படம் கொஞ்சம் ஆரம்பத்திலேயே யார் கொலை பண்ணியிருப்பா தெரிஞ்சதுனால அது கட்ட அவிழ்த்துட்டாங்கன்ற மாதிரி எங்கேயோ ஒரு விதத்தில் அது ஸ்க்ரீன் பிளேல மாற்றிருக்கலாமோ தோணுச்சு. ரொம்ப ஸ்லோ படத்தில் விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்காங்க, அதுதான் நல்லாயிருக்கு. விஜய் ரெட்டி வயசான கேரக்டர் பண்ணியிருக்காருல்ல, அது நல்லாயிருக்கு. ஹேர் ஸ்டைல் நல்லாயிருக்கு, அவர் ஆக்டிங்கும் நல்லாயிருக்கு. படத்தில் லேங் அடிக்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? அது பெருசாக தெரியாது, அது நம்ம அதில் நல்ல கான்ஸ்ட் நம்ம படத்தை நல்லா பார்க்கும்போது நம்ம அது பெருசாக தெரியாது. ஏன்னா விஜய் ஆண்டனி மைனஸ்னால் கொஞ்சம் ஸ்டோவாக போகுது, அதனால் கொஞ்சம் ப்ரிடிக்ட் பண்ண முடியாத மாதிரி என்னை வச்சுருந்தா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்து நின்றுருக்கலாம். மற்றபடி ஆனால் நல்லா தான் இருக்குது.